ஏன் எதுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நேற்று இந்த சில்லா சில்லா சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த சில்லா சில்லா சாங்ஸை தளபதி ஃபேன்ஸும் சேர்ந்துல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட பல பேர் வந்து பாட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கிறப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரிசு படத்தோட பேனர் இந்த கமலா சினிமாஸில் வந்து ஒரு லென்த்தான ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பேனரை பார்த்தீங்கன்னா சில பேர், ஸோ எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேனர்ஸை வந்து கிழிச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து அந்த பேனரை வந்து கிழிச்சிருக்காங்க. அது லென்த்தியான ஒரு பேனர் இல்லையா. ஸோ நிறைய இடங்களில் அந்த வாரிசு பேனரை வந்து கிழிச்சு விட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கமலா சினிமாஸ் தியேட்டர் ஓனர் அந்த பையன் என்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாருன்னா, அந்த மாதிரி துணிவுக்கும் நாங்கள் அதே சைஸில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், ஸோ வாரிசு பேனர் எவ்வளோ பெருசு இருக்குதோ ஸோ அதே ஈக்குவல் சைஸில் வந்து நாங்கள் துணிவுக்கும் வந்து பேனர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது சீக்கிரமே வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் சொன்னார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு பேனர் இந்த மாதிரி கிழிக்கிறது வந்து உண்மையுமே தப்பான ஒரு விஷயம். அந்த ஃபோட்டோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணி வந்து ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலா சிலா பாட்டில் கூட ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிழிஞ்ச டயர் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் வரும் இல்லையா. ஸோ அதை கேப்ஷனாக போட்டு அந்த ஃபோட்டோஸையும் நிறைய பேர் வந்து ஹாப்பியாக ஏதோ பெருமையாக ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் பண்ணிட்ட மாதிரி வந்து அதையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் தான். இதை வந்து அஜித் சார் ஃபேன்ஸே வந்து கண்டிப்பாக இதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கேள்வி கேட்பாங்க. ரொம்ப சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தா மலைக்கும் இந்த காத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி தியேட்டரில் இந்த துணிவு படத்தோட ஹார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து யாரும் வந்து ஃபேன்ஸ் போயிட்டு அதை கிழிக்க கிடையாது. அது வந்து மலைக்கும் காத்துக்கும் வந்து அது பறந்து போனதுக்கும், இது வந்து இவங்களா போய் கிழிச்சதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது, ஓகே ரெண்டு ஃபேன்ஸுமே வந்து மெச்சூர்டாக நடந்துப்பாங்க, ஸோ படம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இப்போவே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனிக்கலாம், இந்த மல்டிப்ளெக்ஸில் தான் வந்து ரெண்டு படமும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதிக ஒரு ப்ரொடக்ஷன் சேஃப்டிக்கு ஆளுங்கெலாம் போட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணும் போல். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே ரெண்டு ஃபேன்ஸும் டீசெண்டாக நடந்துப்பாங்க, மெச்சூராக நடந்துப்பாங்க, இதெல்லாம் பிரச்சனை வராது, அவங்கவுங்க படத்தை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்போ உண்மையிலுமே பயமாக இருக்குது. அதான் வந்து உண்மை தெரியலை இது எந்த மாதிரி போகுது, எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, பட் ரொம்ப சில பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து நேரில் நடக்காது, பட் ரொம்ப சில பேர் இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதை பெருமையாகவும் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது பண்ணுறது தப்பு. ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அண்ட் இதை பற்றி இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்கிறேன், நம்ம அடுத்த வசிக்கலாம். டேக் கேர், பாய்.